والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியமான அல்லாஹ் மரியாதைக்கு பெரியவர்களை சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா மிதமான ரமலானுடைய இரவுகளில் புனிதமிக்க குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் ஓதுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இது போன்ற நல்ல பாக்கியங்களை நம்முடைய வாழ்வில் அதிகமதிகம் ஏற்படுத்திக் கொடுப்பானாக. அருமை சகோதரர்களே, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ருடைய நிதியமைச்சராக இருந்தார்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு அவர்கள்ட்ட இருந்த அந்த திறமை, நிர்வாக திறன், அந்த சாதுரியம், இது எல்லாத்தையும் பார்த்து அந்த அரசருக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நாட்டை வழிநடத்துவதற்கு தகுதி மிக்க ஒரு தலைவர் இவர்தான் என்று மிஸ்ருடைய அரசராக ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். குர்துபி போன்ற நூல்களில் இவ்வாறு தான் இந்த சம்பவத்தை விவரிக்கின்றார்கள். இப்படி ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரு தேசத்துடைய அரசராக பொறுப்பேற்கின்றார்கள். ஒரு முக்கியமான கட்டத்தில் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள். நாடு சந்திக்க போகக்கூடிய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது போன்றவற்றையெல்லாம் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுடைய விளக்கமாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலே வருகின்றது, 7 வருடங்கள் நன்கு விவசாயம் நடக்கும். அந்த 7 வருஷத்தில் நம்ம எதை சேமித்து வைக்கிறோமோ அந்த சேமித்து வைக்கிற தானியங்கள் தான் அடுத்த 7 வருஷம் எந்த விதமான விளைச்சலும் வராது, மழை பெய்யாது, ஒரு வறட்சியான நிலையில் நாடு சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் அந்த சூழலில் பயன்படுத்துவதற்காக வேண்டி உண்டான தானியங்கள் இந்த 7 வருடங்களுடைய தானியங்கள். அவை 7 வருஷத்தில் விளையக்கூடிய தானியங்களை தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அடுத்த 7 வருஷத்துக்கு அதை என்ன செய்யணும், பாதுகாத்து வைக்கணும். அதுவும் ஒரு குடும்பத்துக்கு பாதுகாத்து வைக்கிறது இல்லை, ஒரு நாட்டு மக்களுக்கே பாதுகாத்து வைக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பு அது. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலகட்டத்தில் தான் பொறுப்பேற்கின்றார்கள். அவங்க கனவுக்கு விளக்கம் சொன்ன மாதிரியே சம்பவங்களும் அப்படி நடக்குது. 7 வருஷம் நல்ல மழை பெஞ்சிச்சு, நல்ல விவசாயம் பொழிச்சிச்சு, நல்ல விளைச்சல்கள் அமோகமாக பெருகி வந்தது. இப்ப அடுத்து சவாலான 7 வருடங்கள் ஆரம்பிக்கும். ஆனா அவங்க எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யணும், ஏது செய்யணும் என்ற அந்த ஏற்பாடுகளை எல்லாம் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முன்னமே செய்து வைத்து விட்டார்கள். இப்போ அந்த அடிப்படையில் அவங்க செஞ்சு வச்ச ஏற்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், ரேஷனுடைய முறை, அதாவது யாருக்கெல்லாம் தானியங்கள் தேவையோ அவங்க தலைநகர் மிஸ்ருக்கு வந்து வாங்கி கொண்டு செல்லலாம். கொஞ்சம் தொகை கொடுத்தா கிடைச்சிடும். எப்படி நம்ம ரேஷனில் கொஞ்சம் காசு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்கள் நமக்கு கிடைத்து விடுகின்றதோ, இந்த மாதிரி மிஸ்ரு தேசத்திற்கு வந்து உங்களுக்கு தேவையான தானியங்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். இப்படி ஒரு அறிவிப்பை அவர்கள் நாடு முழுவதும் அவர்கள் அந்த அறிவிப்பை செய்கின்றார்கள். அதன் விளைவாக நாட்டு மக்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான அந்த தானியங்களை அந்த காலகட்டத்தில், அதாவது அந்த வறட்சியான அந்த காலகட்டத்தில் தனக்கு தேவையான அந்த தானியங்களை எல்லாம் மிஸ்ரு தேசத்திற்கு வந்து அவர்கள் பெற்றுச் செல்கின்றார்கள். கூட்டம் கூட்டமாக மக்களுக்கு வருகின்றார்கள். அந்த விநியோகத்தை ஹஜரத் யூசுஃபே தன்னுடைய நேரடி கண்காணிப்பு வைக்கிறாங்க. வேற யாரோ ஒருத்தருடைய பொறுப்பில் விடல, நீங்க பார்த்துக்குங்க என்று விடாமல் தனது நேரடி கண்காணிப்புல வைக்கிறாங்க. நாட்டு மக்கள் பலரும் வந்து
மிசிறு தேசத்திற்கு வந்து தானியத்தை வாங்கி செல்கின்றார்கள். அப்படி வரும் பொழுது அதில் யாரும் வருகின்றார், யூசுப் அலி இஸ்லாம் அவங்களுடைய சகோதரரும் வராங்க. ஏன்னா இவர்கள் கன்னான் தேசத்தில் இருக்கிறாங்க, கன்னான் பகுதியில் இருக்கிறாங்க, அது ஒரு கிராமம். அப்போ வறட்சிங்கிறது எல்லா பகுதிக்கும் தானே, அப்போ எல்லா பகுதியில் இருந்தும் மக்கள் தலைநகருக்கு வந்து தானியத்தை வாங்கி செல்கின்றார்கள். அப்படி தானியத்தை வாங்கி செல்லும் பொழுது கன்னான் பகுதியில் இருந்தும் தானியத்தை வாங்குவதற்காக வேண்டி அந்த சகோதரர்கள் வருகின்றார்கள். ஹதரத் யூசுப் நேரடி கண்காணிப்பில் அந்த விநியோகம் நடக்குது. அவங்க உள்ள வந்த உடனே யூசுப் கண்டுபிடிச்சிட்டார், வந்தவங்க நம்மளுடைய அண்ணன்கள் தான் வந்திருக்கிறாங்க. எந்த அண்ணன்கள் நம்மை தன்னை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்களோ, வாப்பா விட்டு பிரிச்சாங்களோ, இவர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, இவர் அடிமையாக விற்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த அண்ணன்கள் தான் வருகின்றார்கள். பார்த்தவுடன் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது எல்லாம் எங்கள் அண்ணன்கள், என்னுடைய சகோதரர்கள். ஆனால் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் இருந்த அந்த 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 பதவி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நாம் நம்முடைய சகோதரனை செய்த அந்த அவரை என்ன செய்தோமோ அந்த செயலின் அடிப்படையில் பார்க்க போனா இந்த அந்தஸ்தை அடைவதற்கெல்லாம் அவங்க வாய்ப்பே இல்லை, கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. அதனால யூசுப்பை பார்த்த உடனே இவரை யூசுப் உண்டு அவங்க கண்டுபிடிக்க முடியல, ஆனா இவங்களை பார்த்த உடனே இவங்க சகோதரர்கள் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. வந்தா அந்த 10 பேர் தான் வராங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை சகோதரர்கள்? 11 சகோதரர்கள். 10 சகோதரர்கள் வேற தாய்க்கு பிறந்தவங்க, இன்னும் ஒரு சகோதரர் யார் அப்படின்னு சொன்னா யூசுப்போட பிறந்தவர், இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க. அப்போ அந்த அவருடைய பெயர் புன்யாமின். யூசுப் இழந்ததற்கு பிறகு அவங்க வாப்பா இருக்கிறாரு, இந்த புன்யாமினை எங்கேயுமே அனுப்ப மாட்டார். ஏன்னா ஒரு மகனை ஏற்கனவே இழந்துட்டோம், இந்த மகனை நம்ம இழக்கக்கூடாதே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு முன்ஜாக்கிரதையாக நடந்து கொண்டு அவங்க எங்கேயுமே அனுப்புறது கிடையாது. அதனால வந்தது யார் அப்படின்னு சொன்னா இந்த 10 பேர் தான் வந்தாங்க. அப்போ விசாரிக்கிறாங்க, உங்க குடும்பத்தில் யார் பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, எப்படி நம்ம ரேஷன்ல குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று விசாரிப்பதை போல அவர்கள் விசாரிக்கின்றார்கள். அப்போ சொல்றாங்க, எங்களுக்கு இன்னொரு சகோதரன் இருக்கிறாரு, அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு, எங்க கூட வரமாட்டாரு, அப்போ அவருக்கும் சேர்த்து ரேஷன் தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, நீங்க அடுத்த தடவை வரும் பொழுது அந்த சகோதரர் கூப்பிட்டுவாங்க, அப்படி கூப்பிட்டு வந்தாதான் உங்களுக்கு தேவையான தானியங்களை நான் தருவேன், அப்படி நீங்க கூப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கூட தானியம் தரமாட்டேன் என்று அதில் யூசுப் கண்டிப்பாக சொல்றாங்க. அவங்களும் இன்ஷால்லா சரி, நாங்கள் அவங்க வாப்பட பேசி எப்படியாவது அந்த சகோதரரை நாங்கள் கூப்பிட்டு வர பார்க்கின்றோம் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அப்போ தானியத்தை வாங்கிட்டு, தானியம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டகம் நிறைய ஒரு தானியம், 10 பேர் அப்படின்னு சொன்னால் 10 ஒட்டகம் நிறைய தானியத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். ஃப்ரீ கிடையாது, இலவசம் கிடையாது, கொஞ்சம் காசு கொடுக்கணும், அந்த காசுக்கு தேவையான தானியங்களை பெற்றுவிட்டு அவர்கள் செல்லலாம். அதில் யூசுப் அவங்க புறப்படும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வீரர்கள்ட்ட சொல்றாரு, அவங்களுக்கு தெரியாம அவங்க தந்த காசை அந்த பையிலேயே வச்சிருங்க. அவங்க தந்திருப்பாங்கல்ல 10 ரூபாயோ 20 ரூபாயோ, அந்த நான் அந்த திருகங்களை அந்த காசு பணங்களை அந்த அவர்களுடைய அந்த பையிலேயே வைத்து விடுங்கள், திரும்ப கொடுத்துருங்க. அவன் இலவசம்னு சொல்லல, ஆனா அதுதான் நடக்குது, இலவசமாக அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி வைக்கின்றார்கள். இவர்கள் அந்த தானியத்தை எல்லாம் சுமந்து ஒட்டகத்துக்கு மேலே தூக்கி உட்கார வச்சு தன்னுடைய ஊருக்கு திரும்புகின்றார்கள். அதுவரை அவர் சொல்லலை, நான் தான் யூசுப்னு சொல்லலை, எங்கள் வாப்பா இப்படி இருக்காங்கன்னு கேட்கல, எங்கள் வாப்பாவை கூப்பிடுவாங்கன்னு சொல்லலை, ஏன் அப்படியெல்லாம் சொல்லலை, வாப்பாவை தேடலையா என்றெல்லாம் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, அல்லாஹ் இந்த நேரத்தில் இன்னும் அவர்கள் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வரவில்லை என்று தான் நம்ம இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சகோதரர்கள் திரும்புகின்றார்கள், திரும்பி தன்னுடைய வாப்பாட்டை வந்து சொல்கிறாங்க, பாப்பா
முனியா மின்னல் கையில் ஃபாரிசின் மானா அஹானா நக்தல் ஒயின்னா லஹுல் அஹாஃபிலோன். அங்கே நடந்ததை எல்லாம் சொல்லி காட்டுறோம். நாங்கள் போனோம், எங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னோம். அவங்க கேட்டாங்க, அடுத்து வரும்பொழுது உங்கள் தம்பியை கூப்பிட்டு வாங்க, நீங்கள் கூப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தானியங்களை கூட நான் தரமாட்டேன் என்பதாக சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்த தடவை நம்ம போகும்பொழுது எங்கள் தம்பியை எங்கள் கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது ஒரு மகனை இறந்துட்டார், யூசுப் அப்படிங்கிற ஒரு மகனை இறந்துட்டார், இன்னொரு மகன் இருக்கிற புன்யாமின். இப்போ அடுத்த தடவை இங்கே போகும்பொழுது புன்யாமினே கூப்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க, எப்படி நம்புறது? அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல் ஆமனுக்கும் அலேஹி இல்லா கமா அமீத்துக்கும் அலா அசேஹின் பகுல். இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன சொல்லிட்டு போனீங்க? யூசுப்பை கூப்பிடும்பொழுது யூசுப்பை அழைத்து செல்வோம் என்ன சொன்னீங்க? நாங்கள் நல்ல பாதுகாத்துக்கிறோம், அவரை பாதுகாப்போடு அழைத்து செல்லு திரும்பி வருவோம் என்று சொன்னீங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? அந்த மாதிரி என்ன நம்ப சொல்கிறீங்களா? நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாலும் கூட ஃபல்லா ஃபைருன் ஹாஃபிலு ஹுவா ரஹ்மர் ராஹிமீன், அல்லாஹ் பாதுகாக்கிறவன். அந்த மாதிரி கூப்பிட்டு போக வேண்டிய சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மாதிரி கூப்பிட்டு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அல்லாஹ் சிறந்த பாதுகாப்பாளன், அவன் கிருபையாளன் என்று ஒரு பக்கம் தன்னுடைய பயத்தையும் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் அல்லாஹ் மீது தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அப்போ இது எல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த மிஸ்ரிலிருந்து வந்ததற்கு பிறகு நடக்குது. இப்போ தான் எதை திறக்கணும்? சாமான திறக்கணும். சரி, வந்து என்னப்பா சாமான் வாங்கி வந்திருக்கீங்க என்று கேட்கும் பொழுது அவர்கள் சாமானை திறக்கின்றார்கள். திறந்தா உள்ள தானியமும் இருக்குது, இவங்க கொடுத்த காசும் அப்படி இருக்குது. அப்போ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம காசு நம்மள்கிட்ட என்ன ஆகிட்டா, என்ன அரசர் என்ன செய்து விட்டார், நம்ம இடத்துலயே ரிட்டர்ன் பண்ணிட்டாரு, திரும்ப கொடுத்துட்டாரு. அவ இதை வச்சு இன்னும் என்ன செய்யலாம்? இன்னொரு மூட்டை வாங்குவதற்கான வாய்ப்பும் நமக்கு இருக்கின்றது. நம்ம காசு பணத்தை தேடி அலைய தேவையில்லை, ஆனா ஆல்ரெடி காசு பணம் இருக்குது. தந்தை இடத்துல அந்த சகோதரனை தன்னோடு அழைத்து வரும்படி சொன்னதற்காக வேண்டி தந்தை இடத்துல அனுமதி பெற வேண்டும். இந்த ரெண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பயணத்துக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் வறட்சி வறுமை, அவள் அடுத்த தடவை போகிறதாக இருந்தால் அதற்காக வேண்டி உண்டான காசு பணம் வேணும். இப்போ காசு பணத்துக்கெல்லாம் நமக்கு பயப்பட தேவையில்லை, நம்ம கொடுத்த காசு மறுபடியும் நம்ம கையிலே வந்துருச்சு, இப்போ இதை பயன்படுத்தி இன்னொரு மூட்டை வாங்கி கொண்டு வரலாம் என்று அவர்கள் அடுத்த பயணத்திற்கு தயாராகின்றார்கள். அடுத்த பயனுக்கு தயாராகும் பொழுது ஹதரத் யூசுப் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்போ யாரை அனுப்பணும்? புன்யாமினே சேர்த்து அனுப்பணும். ஏன்னா அப்படி நீங்கள் புன்யாமினே கூப்பிட்டு வந்தாதான் உங்களுக்கு அடுத்து என்ன கிடைக்கும், தானியங்கள் கிடைக்கும் என்பதாக அரசர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அதனால புன்யாமினையும் அவர் அனுப்புறார். அனுப்புறதுக்கு முன்னாடி உறுதிமொழி வாங்குறார், லன் உருசிரஹு மஅக்கும் ஹத்தா தூதூனி மௌத்தின் மினல்லாஹ், உனக்கு உறுதிமொழி கொடுங்க, இந்த பையனுக்கு எந்த ஆபத்தும் வராது, கேர்லெஸ்ஸாக நாங்கள் இருக்க மாட்டோம், பாதுகாப்பா கூப்பிட்டு போயிட்டு வந்து பாதுகாப்பா கொண்டு வந்து விட்டுருவோம், எனக்கு உறுதிமொழி கொடுங்க என்று ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே உறுதிமொழி வாங்குகின்றார்கள். அவருடைய உறுதிமொழி வாங்கும் பொழுது இதையும் சொல்றாங்க, இல்லா யுஹாத்தபிக்கும், ஆனால் ஒரு பக்கம் உங்களை மீறி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அது பத்தி பிரச்சனை இல்லை. உறுதிமொழிங்கிறது அப்படித்தான், உறுதிமொழிங்கிறது என்னத்தான் மனுஷன் உறுதிமொழி தந்தாலும் அவன் உறுதிமொழி தந்ததுபடி சில நேரத்தில் நிகழ்வுகள் நடக்கலாம், சில நேரத்தில் அவனை மீறி ஏதாவது என்ன செய்யும், ஒன்று நடந்துடும். அப்போ அந்த மாதிரி நடந்தால் பிரச்சனை இல்லை, மற்றபடி எனக்கு உறுதிமொழி தாருங்கள், இந்த பையனை பாதுகாப்பாக அழைத்து சென்று பாதுகாப்பாக அழைத்து வருவேன் என்று உறுதிமொழி கொடுத்தால் மட்டும்தான் நான் உங்களோடு அனுப்பி வைப்பேன் என்று ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல அவங்க எல்லாருமே உறுதிமொழி தரான். இப்போ அடுத்து மிஸ்ருக்கு அவர்களுடைய அடுத்த பயணம் துவங்குகின்றது. அல்லாஹ் இந்த மாதிரி ஹதரத் யாக்கூப் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கனவு நனவாகுவதற்கான வழிமுறைகள் என்ன, எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் நடந்தன என்பதை அல்லாஹ் விவரித்து வருகின்றான். நாம் எடுக்க வேண்டிய படிப்பு என்னன்னா, அல்லாஹ் ஒன்று நினைச்சான் என்றால் அவன் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். சூழல்களும் நிகழ்வுகளும் சம்பவங்களும் எப்படி எவ்வளோ எதிராக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு முன்னால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் என்ன நினைச்சாலும் அது நடந்துச்சு என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவம் காட்டுகின்றது. வல்ல அல்லாஹு தஆலா அது மாதிரி ஒரு ஈமானை
அல்லாஹின் மீதான முழுமையான தவக்குலை நம்முடைய வாழ்விலும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன் வாஃபிரு தஹவானா அல்ஹம்துலில்லாஹ் நவைது ஸௌமகதீன் அன் அதாயி.